சீசன் த்ரீல இன்னைக்கு டே 14. ஸோ வீக்கெண்ட் எபிசோட். கமல் வந்து நேற்று வந்து மதுமிதாவை சேவ் பண்ணாரு. இன்னைக்கு யார் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நம்மெல்லாம் ஆர்வமாக இருந்தோம். ஸோ ஆரம்பித்தோடனே கமல் வந்து உள்ள என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அபிராமி, சாக்ஷி, ஷெரின் மூணு பேர் உட்காந்துருந்தாங்க. வனிதா வந்து சொன்னாங்க, ஒன்னால தான் இந்த பிரச்சனையே, இப்போ நீ வந்து நல்லவளாயிட்ட, நாங்கள் எல்லாரும் கெட்டவங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா அபிராமியை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீ கேம் பிளே பண்ணுற மாதிரி இருக்கு, ஒன்னால தான் நாங்கள் எல்லாருமே வந்து மதுமிதாவை பார்க்கச்சுக்கிட்டோம், ஆனால் இன்னைக்கு நீ நல்லவளாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு வனிதாவை பிடிக்கலனாலும் அந்த பாயிண்ட் என்னவோ கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி போய் பாத்ரூமில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு. அந்த டைமில் மதுமிதா உள்ளே வந்தாங்க. ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அபிராமியை சமாதானம் பண்ணாங்க, நீ அழாத, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் நேத்தையே உன்ட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்லாம். மேபி அபிராமி நினச்சிருக்கலாம், இவங்க ஏன் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்துட்டு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷெரின்கிட்டையும் சாக்ஷிக்கிட்டையும் சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ஒன்றும் தப்பாக பேசியிருந்தா ஓகே, நான் செல்ஃபிஷாலாம் நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மதுமிதா வந்து என்கிட்ட சும்மா தான் பேசினாங்க, இந்த மாதிரி என்ன நீ இப்படி கிடையாதா அழாதன்னு சொன்னாங்க அப்படின்னு உடனே ஷெரின் சொன்னாங்க, இப்போ அவள் ரொம்ப நல்லவளாயிட்டாளா அப்படின்ட்டு கேட்டாங்க. அது முடிஞ்சோடனே பிரேக் வந்துச்சு. பிரேக் முடிஞ்சோடனே திரும்ப கமல் வந்தார். வெளியே இருந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃபோன் காலில் பேசுவாங்க அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த காலர் வந்து கவின்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் யாரை தான் உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கவின் சொன்னார், எனக்கு நிறையா மாமா பொண்ணுங்க இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்டே விளையாடுற மாதிரி தான் நான் விளையாடுறேன்னே தவிர மற்றபடி லவ்லாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோடனே ஓகே அப்படின்னோடனே கமல் வந்து, என் கையில் வந்து ஒரு கண் மாதிரி ஒரு கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, ஸோ அதோட அடுத்த பாதி வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் எவிக்டட் அப்படின்னு சொன்னார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பாபு கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஃபாத்திமா பாபு எலிமினேஷன் அப்படின்னு கார்ட் காமிச்சதும் அவங்க வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வின்னர்னு கொடுத்த மெடலை வந்து அவங்களே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதை உடஞ்சிட்ட உடனே அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதில் வந்து ரொம்ப அப்செட் ஆனது யாருன்னா தர்ஷன் தான். ஏன்னா தர்ஷனும் ஃபாத்திமா பாபு வந்து மம்மி மம்மின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ அவர் மட்டும்தான் அங்கே உண்மையாக ஃபீல் பண்ணதுன்னு. மோகன் வைத்தியா ஃபாத்திமாவை நாமினேட் பண்ணார், ஆனால் அவர் ஏன் ஃபீல் பண்ணுற மாதிரி நடித்தாரா இல்லை உண்மையாகவே ஃபீல் பண்ணாரான்றது தெரியல. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் முடிஞ்சு அடுத்தது வந்து ஃபாத்திமா பாபாவுக்காக ஒரு நல்ல குறும்படம் போட்டாங்க. குறும்படம் போட்டோடனே அது முடிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னார் கமல் வந்து. அப்புறம் அவங்க பசங்க ரெண்டு பேர், ஆஷிக், ஷாரிக், தென் அதுக்கப்புறமா வந்து அவங்க மருமக, இவங்களெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கமல் கேட்டார், இந்த வீட்டில் நீங்கள் யார் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்காங்கன்னொடனே சில பேர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னோடனே, யார் அந்த சில பேர், இனிமேல் நீங்கள் நேமே சொல்லலாம் அப்படின்னு கமல் சொன்னதும், இல்லை வனிதா தான் ரொம்ப டாமினேட்டாக அவங்க சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா ஓகே அப்படின்னோடனே. ஆனால் அவங்க வந்து எல்லார பற்றியும் கமல் வந்து கேட்க கேட்க சொன்ன எல்லா விஷயமுமே கிட்டத்தட்ட வந்து நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ண உண்மையான விஷயமாக தான் இருந்துச்சு. பட் நம்ம வெளியிருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அவங்க உள்ளேருந்தே அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் வந்து கேட்டார், சரி இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் டிவியிலேருந்து எல்லோரும் ஃபாத்திமா பாபுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஆரம்பித்தோடனே இந்த டைம் ஃபாத்திமா பாபுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் இருக்குது, என்னென்னா வந்து அவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணலாம் கேப்டன்சிக்கு அப்படின்னு சொன்னோடனே ஃபாத்திமா பாபு சொன்னாங்க அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தென் சாண்டியை சொன்னாங்க, தென் தர்ஷனை சொன்னாங்க. சாண்டி இருந்தால் ரொம்ப காமெடியாக இருக்கும், கேப்டன்சிக்கு அந்த ஒரு இது இருக்காது, ப்ரெஷர் இருக்காதுன்னு சொன்னாங்க. அபிராமியை சொன்னாங்கன்னா, நீ வந்து எப்போ தான் அழுதுகிட்டே இருக்காது, உன் உண்மையான முகம் இல்லை, ஸோ உண்மையான முகத்தை கொண்டு வரணும்னா கேப்டன்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தென் தர்ஷனை ஏன் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தர்ஷனை ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் அவர் கடைசி வரைக்கும் வருவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து தர்ஷனை அவங்க நாமினேட் பண்ணாங்க கேப்டன்சிக்கு. அது முடிஞ்ச உடனே சாக்ஷியும் கவினும் வந்துட்டு, நம்ம அபிராமிக்கு தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டோமோ, மேபி அவள் வந்து ஒழுங்காக முகன்ட்டு வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கலாம், மக்கள் கவனிச்சிருக்கலாம், அதனால தான் வந்து மேபி இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு அபிராமியை பற்றி. அது முடிஞ்சோடனே வெளியே வந்து பார்த்தா ஜாலியான டீம், லாஸ்லியா, சரவணன், தென் வந்து சாண்டி எல்லாரும் உட்காந்து ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்னா,
மீரா மிதுன் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க வெளியே போய் உட்காந்து. அவங்க ஏன் அழறாங்கன்னு கேட்ட உடனே சரவணன் வந்து தர்ஷனையும் முகேனையும் கூப்பிட்டு, உங்களால் தான் அழறா, உங்களால் தான் அழறா அப்படின்னு சொன்னோடனே தர்ஷனும் முகேனும் போய் மீராவை சமாதானப்படுத்தினாங்க. அவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே என்னை நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ வர வீக்கில் நாளைக்கு எப்படியும் நாமினேஷன் பண்ணுவாங்க அடுத்த வாரம் எவிக்ஷனுக்கு. ஸோ அது யாரெல்லாம் நாமினேட் ஆக போகிறாங்கன்றது பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளோட கெஸ் என்னவா இருக்குனாக்க, வனிதா, தென் அபிராமி கேங்கில் கண்டிப்பாக சாக்ஷி திரும்பவும் நாமினேட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துகிறவங்களாம் நாமினேட் ஆவாங்கன்றதை கன்ஃபார்மாக நம்பலாம். ஸோ நாளைக்கு எபிசோடு என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.